ஈஸ்வரன் படத்துக்கு அப்புறம் செம்ம ஆக்டிவாக இருக்காரு சிம்பு. சினிமாவில் மட்டும் இல்லைங்க, சோசியல் மீடியாஸில் கூட செம்ம ஆக்டிவாக இருக்காரு. அப்பப்போ தன்னோட புகைப்படங்கள், ஜிம்மில் எடுக்கிற வீடியோஸ், ஏன் சமைக்கிற வீடியோஸ்லாம் கூட பதிவிட்டுட்டு இருக்காரு சிம்பு. இத்தனைக்கும் அவர் போடுற ஒவ்வொரு பதிவுமே தாறுமாறாக வைரல் ஆகிட்டு தான் இருக்குது. சிம்பு ரசிகர்கள் அதை வைரலாக்க தவறுறதே கிடையாது. சிம்பு நடிப்பில் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் இப்போ ரிலீஸுக்கு கிட்டத்தட்ட தயாராகி இருக்க படம் தான் மாநாடு. இந்த படம் சிம்பு ரசிகர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் சினிமா ரசிகர்கள் மத்தியில் கூட மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற விதமாக மாநாடு திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. இதை நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, வெங்கட் பிரபு வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காரு. சமீப காலமாகவே வெங்கட் பிரபு எடுத்த திரைப்படங்கள் பெருசாக அவருக்கு கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். வெங்கட் பிரபு முழுசாக நம்பி இருக்க திரைப்படம் தான் மாநாடு. அதனால் இந்த மாநாடு திரைப்படத்தை பார்த்து பார்த்து சும்மா சிலையை செதுக்கிற மாதிரி செதுக்கி இருப்பார்னு நம்பலாம். சிம்புவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கம்பேக்லாம் தேவையே கிடையாது. அவர் நடிக்கவே இல்லைன்னாலும் ரசிகர்கள் சிம்பு ரசிகர்களாக தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. மாநாடு படத்தை முடித்த கையோட கௌதம் மேனன் இயக்கத்தில் நதிகளிலே நீராடும் சூரியன் படத்தில் நடிக்க இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாட்களில் தொடங்க இருக்காங்க. என்என்எஸ் திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டே கிருஷ்ணா இயக்கத்தில் 10 தள திரைப்படத்துலையும் சிம்பு நடிக்க இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிம்பு இப்போ அடுத்தடுத்த படங்களில் நடிக்க ஒப்பந்தமாயிட்டே தான் இருக்காரு. மறுபடியும் கௌதம் மேனன், ஏஆர் ரஹ்மான், ஐசரி கணேஷ் கூட்டணியில் ஒரு திரைப்படத்தில் நடிக்க இருக்காரு. இதுபோக ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தோட தயாரிப்பில் ஒரு படத்தில் நடிக்க இருப்பதாக ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா தகவல்கள் வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த படத்தோட இயக்குனர் யார், இந்த படம் நிஜமாகவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, இந்த படம் உருவாக இருக்கா அப்படின்னு எந்த ஒரு தகவலுமே இல்லை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி மிஸ்கினோட இயக்கத்தில் ஸ்ருதி ஹாசன் சிம்புவோட நடிப்பில் ஒரு படம் உருவாக இருப்பதாக தகவல்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அது தகவல் வந்ததோட சரி, அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மிஸ்கின் இயக்கத்தில் சிம்பு அந்த படத்தில் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிப்பதாகவும் தகவல்கள் வந்துச்சு. அந்த படம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத மிஸ்கினை நேரில் சந்தித்து கேட்டால் தான் தெரியும் போல. அடுத்ததாக இயக்குனர் ராம் இயக்கத்தில் ஒரு படம். அது பார்த்தீங்கன்னா ஒரு டிராவலிங் ஸ்டோரியில் சிம்பு நடிக்கிறாரு ராமோட இயக்கத்தில் அப்படின்னு தகவல்கள் வந்துச்சு. ஆனால் அது பற்றின அப்டேட்டும் எதுவுமே இல்லை. சில நியூஸ் வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சிம்பு அவர் இயக்கத்தில் நடிக்கிறாரு, இவர் இயக்கத்தில் நடிக்கிறார்னு அவங்களா ஒரு கதையை கிரியேட் பண்ணி போட்டுடுறாங்க. அதெல்லாம் பார்க்குற ரசிகர்களும் நிறைய பேர் அதை உண்மை அப்படின்னு நம்பி அந்த திரைப்படங்களை எதிர்பார்த்து ரசிகர்களும் காத்துட்ருப்பாங்க. இப்போ சமீப காலமாக டிகேவோட இயக்கத்தில் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டோட தயாரிப்பில் சிம்பு நடிக்கிறாரு அப்படின்னு கூட ஒரு செய்தி வந்து உலா வந்துக்கிட்டு தான் இருக்குது. டிகே அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவா நடிச்சிருந்த கவலை வேண்டாம் திரைப்படத்தை இயக்குன இயக்குனர் தான். அவர் இப்போ காஜல் அகர்வால், ரைசா வில்சன் போன்ற ஒரு 4 கதாநாயகிகளை வச்சு ஒரு புது படத்தை இயக்க ஒப்பந்தமாகி இருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங்கையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி சிம்புவை வச்சு டிகே படம் இயக்க முடியும்? தயவு செய்து ரசிகர்கள் போலியான தகவலை நம்ப வேண்டாம். எதா இருந்தாலும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமே நம்ம நம்பலாம். அது வரைக்கும் காத்திருப்போம்.